ஸோ ஹலோ, வணக்கம், வந்தனம் ஃபில்லாஸ். நான் உங்கள் பேஜ் ஆஃப் ஃபிரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்கஜீவா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏஓடி ஃபைனல் சீசனோட எபிசோட் 19 ரிவ்யூ ப்ளஸ் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடோட ஆஃப்டர் மேத் அப்படியே கண்டினியூ ஆகுது. போன எபிசோடில் பார்த்தோம் ஜீக் வந்து அவரோட நேப்பு கிட்ட பயங்கரமான ஒரு அடி வாங்கி கீழே விழுவார். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைனார் எரனை போட்டு அடி புரட்டு புரட்டுன்னு புரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரைனார் மட்டும் இல்லாமல் அவர் கூட ஜா டெரனும் சேர்ந்து எரனை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜீக்கோட டைட்டன் ஃபார்ம் மட்டும் தான் வந்து கொஞ்சம் டிசேபிளாக இருக்குது. நம்மளால ஜீக் பார்த்தீங்கன்னா வந்து கான்சியஸாக இருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரால் லைட்டாக சத்தம் போட முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவரோட டைட்டான ஃபார்மாக அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது வந்து கிளியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அதர் ஹேண்ட் நம்ம எரன் வந்து ஜீக்கை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவரை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவோ நம்ம ஜா டைட்டனும் ரைனாரும் கண்ட்ரோல் பண்ணாலும் ஜா டைட்டனோட நேப்புக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து எரன் வந்து ஒரு மரம் நடி கொடுத்து அந்த நேப்பையே வந்து கிட்டத்தட்ட வந்து பயங்கர டிஸோரியன்ட் பண்ணி விட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லியாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஜா டைட்டன் டோட்டல் கொலாப்ஸுக்கு போகுது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வந்து ரைனார் ஜா டைட்டனை தொடரப்போ ஜா டைட்டனுக்குள்ள இருக்க கலியாடுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வருது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரதரோட மெமரிஸ். ஸோ அந்த பிரதர் மெமரிஸில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரைனார் கிட்ட ஆர்மர் டைட்டன் வந்து ரைனாருக்கு போகிறதுக்கு முன்னாடி கலியாடுக்கு தான் வந்து போக வேண்டியது. ஆக்சுவலாக அவரோட பிரதர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கலியாடை பேரடைஸ் ஐலாண்டுக்குள்ள அனுப்பி அவரோட உயிரை பணையம் வைக்க விரும்பலை அப்படின்றதுக்காக அந்த வாரியர் கேண்டிடேட்டை ரைனார் பேருக்கு வந்து மாற்றி விடுற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அந்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கலியாடைக்கு இப்போ தான் தெரிய வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து மிக்காசா ஆர்மினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழைய ஹீரோ கேங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார் டைட்டனுக்கும் மார்லின் சோல்ஜர்ஸுக்கும் வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணாலும் மார்லின் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆன் ஒன் ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஜீக் கையில் தான் வந்து இந்த ஹோல் ஃபைட்டிங் சீனை மாற்றுறதுக்கான சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு கார்னர் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இரநாள் இப்போ தொட முடியல, அதனால் வந்து டைட்டன்ஸை இப்போ அவுத்து விட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜீக் வந்து அவரோட ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு கத்த போகிறாரு. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோல்ட்டு ஃபால்கோ கூட்டிகிட்டு வந்துடுறான். எப்போ ஜீக்கு உனக்கே நியாயமாக இருக்கா, இது உங்களுக்கும் மார்லியன்ஸுக்கும் எல்ஜியன்ஸுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனை, எதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து உள்ளே விட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஃபால்கோக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது, ஸோ அதனால் கத்தாத கத்துனா அப்படின்னா வந்து இவனும் டைட்டாக மாறிடுவான். ஸோ எனக்கு தெரியும் உனக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஈர இருக்குது, ஸோ அதனால் குழந்தைங்களையும் இந்த இதுக்குள்ளே இழுத்து விடாத, ஸோ வெயிட் பண்ணு, இவன் வந்து உன்னோட ஸ்க்ரீன் ரேஞ்சிலிருந்து தள்ளி போய்கிட்டோம் அதுக்கப்புறம் கத்திக்கோ அப்படின்ற மாதிரி கோல்ட் அந்த இடத்துல வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் ஜீக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிளானில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. இந்த ஒரு சின்ன பையனுக்காகலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த பிளானை வந்து சொதப்பிடும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து திருப்பி கத்தி விட்டுறாரு. ஸோ கத்தின உடனே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பக்கத்தில் இருந்த பால்கோல இருந்து அவரோட ஸ்பைனல் ஃப்ளூயிடை குடிச்ச அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து டைட்டன்ஸ் ஆஃப் மாறுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளாஷஸில் நிறைய டைட்டன்ஸ் வந்து உருமாறி அந்த இடத்துல இருக்க மார்லின் சோர்சஸ் எல்லாருமே வந்து அடித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி, எல்லாருமே வந்து டைட்டன் ஃபார்மில் மாறிட்டாங்க, இனி வார் வந்து நம்ம கையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி பேரடைஸ் ஐலாண்டை நம்பி நம்மளால் இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் பண்ணிடுறாங்கன்னா மார்லின் சோர்சஸ் ஜீக்கோட டைட்டன் ஃபார்ம் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. இதனால் வந்து ஜீக்கோட டைட்டன் ஃபார்ம் வந்து டெட்டான மாதிரி வந்து நம்ம ஜீக் காட்டுறாரு. ஸோ காட்டிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இரண்டு நோட் பண்ணிடுறான், இரநாள வந்து ஜீக்கை ரீச் பண்ண முடியல பிகாஸ் ரைனார் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ரைனாரை வந்து அவரோட டைட்டன் ஃபார்ம் கூட சேர்ந்து அந்த வாராமர் டைட்டனை யூஸ் பண்ணி அவரோட பாடியை கிறிஸ்டலைஸ் ஆக்கிக்கிட்டு அது கூட ரைனாரோட ஹேண்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்து கிறிஸ்டலைஸ் ஆக்கி விட்டு அதுக்குள்ளே இருந்து நம்ம இரன் வந்து வெளியே குதிச்சு வந்துடுறாரு. நம்ம ஜீக்கை டச் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேபி அந்த டைட்டன் ஃபார்ம் எடுத்த ஃபால்கோவை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. என்னடா அது இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இரனை கொன்னையான முடிவு பண்ணி அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கன் எடுத்து இரனோட கழுத்தாமட்டிலே போடுறாங்க. இரனோட தலை பார்த்தீங்கன்னா வந்து துண்டாக செதறது. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோட்லேயே தாறு மாதிரி பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைடர் கட்டில் ஸ்டார்டிங்கில் சூப்பர் மேன் சாகர சீன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை அப்படியே வந்து பேரலிசம் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம இரனோட தலை செதறதை வந்து சூப்பராக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு கூத்தான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை செதறி நம்ம ஜீக்கு கையில் விழுகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இரனோட ஹெட்டுக்கு வந்து அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்து கான்சியஸ் போயிருக்காது. ஸோ என்னதான் வந்து அவர் தலை செதறினாலும் கொஞ்சம் கான்சியஸ் அந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இரனும் ஜீக்கும் டச் ஆகிட்டாங்க. ஓகேவா, டச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாத் ரியாலமுக்கு ரெண்டு பேரும் ட்ராவல் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த ரியாலமுக்குள்ளே ஜீக்கு வந்து கான்சியஸாக இருக்காரு, இரனால் கான்சியஸாக இருக்க முடியல. அவர் வந்து அவரோட பாடியை ரீஜென்ரேட் ஆகி எந்திரிக்கிறதுக்கு வந்து டைம் ஆகுது பிகாஸ் அவரோட தலை பார்த்தீங்கன்னா வந்து ரியல் வேர்ல்டில் செதறி கிடக்கு, கரெக்டுங்களா. ஸோ அதனால் வந்து இரன் வேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜீக் அந்த இதில் கான்சியஸாக தான் இருக்காரு. ஸோ இரன் ஒரு வழியாக வந்து அவரோட பாடி எல்லாமே ரீபில்ட் ஆகி எந்திரிச்சு பார்க்குறப்போ நம்ம ஜீக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சங்கிலியில்
போட்டு மண்ணோட மண்ணை வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ யார் கட்டி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரை தவிர இன்னொரு ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுண்டர் எமிர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபவுண்டிங் டைட்டனு, அந்த பாத்ரியாலத்தோட கிட்டத்தட்ட ஒரு ஓனர் மாதிரினே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் அவங்களால வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீக்கையும் அந்த சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் வருது, இதுக்காக ஒன்றே மட்டும் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல அவர் சீக்கு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஃபவுண்டிங் டைட்டன் வச்சிருக்கவனுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை மாதிரி, நான் வந்து ஒவ்வொரு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால மட்டுமே, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ராயல் பிளட் அப்படின்றதுனால என்ன இந்த மாதிரி எமிர் வந்து கட்டி போட்டு வச்சிருக்கா, இது வந்து இந்த இடத்துல ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம உழப்புறாரு. ஸோ எரன் ஓகே, அவருக்கு என்னென்ன தெரியாது, இதை ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு அப்படின்றதுனால வந்து நம்பிடுறாரு. நம்பிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, உன்னோட யூத்தினேசியா பிளானை வந்து என்னால் பண்ண முடியாது, எல்டியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து குழந்தை எல்லாம் போகிறதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரோட பிளானை டோட்டலாக உடச்சு விட்டுறாரு. ஸோ ஜீக் இதை கேட்காமே வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜீக்கோட ஆட்டமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது ஜீக் வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இரண்டு என்ன பண்ணுறாருனா, அந்த சின்ன குழந்தை மாதிரி இருக்கிற அந்த ஃபவுண்டிங் எமீர் கிட்ட போய் எனக்கு ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் வந்து ஃபுல்லாக கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜீக்கோட சங்கிலி எல்லாமே வந்து உடஞ்சு இவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ இப்போ தான் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீக்கு நம்ம இரண்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டிங் டைட்டனான எமீர் சின்ன பொண்ணு கிட்ட பேசி இந்த இடத்த பற்றி ஃபுல்லாகவே வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த எமீர் அப்படின்ற அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பொண்ணே பார்த்தீங்கன்னா ராயல் வெல்டுக்கு கட்டுப்படுற ஒரு ஸ்லேவாக தான் இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ ராயல் பிளட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் இந்த பாத்ஸ்ரேலம்குள்ளே அவர் வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணுன்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான்ற விஷயமே அப்போ தான் நம்ம ஜீக்கு தெரிய வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து சரி எரனோட உண்மையான ஐடியா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து நம்மால் ப்ளே பண்ணியிருப்பாப்பில். ஆக்சுவலாக இப்போ எரன் வந்து உண்மையை போட்டு உடச்சதுனால இனி உன்னால் என்னை வந்து தடுக்க முடியாது, அதனால் இந்த உலகத்தை நான் காப்பாற்ற போகிறேன், இதை காப்பாற்றிட்டு உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன், உன்னையும் வந்து காப்பாற்றுவேன், எனக்கு உன் மேலே எந்த கோவமே இல்லை, நம்ம ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையில் விக்டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எரனோட தலையை பிடிச்சி ஒரு முட்டு முட்டுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பார்க் அடிக்குது, இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பேரடைஸ் அரேனில் போயிட்டு இருக்க வாரில் நம்ம காலியார்டு வந்து அவரோட டைட்டன் ஃபார்ம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே டைட்டனாக மாறினா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்லியன் சோல்ஜர்ஸை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே மெயினாக நம்ம டைட்டனாக மாறுறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கோ, ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்க்ரீனில் அதுவும் மெயினான கேரக்டர்ஸ் கிட்ட இருந்தவர். ஸோ அவர் வந்து டைட்டனாக மாறி அங்கே இருக்கிற மார்லியன் வாரியர்ஸ் ஆன நம்ம ரெய்னாரை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக ஃபால்கோ இந்த மாதிரி டைட்டன் ஃபார்ம் எடுத்ததுக்கு தானும் தான் ஒரு காரணம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் ரெய்னார் அந்த இடத்துல சாகலான்னு முடிவு பண்ணுறாரு. பட் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலியார்டு அவரோட டைட்டன் ஃபார்ம்லேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து எனக்கு என்ன உண்மை தெரிஞ்சு போச்சு, ஸோ என்னோட பிரதர்னால தான் உன்னோட ஆர்மர் டைட்டன் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுது, உன்னை விட நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆள், உன்னை விட நான் எப்பயுமே வந்து எக்ஸலான ஆள். ஸோ சொல்லிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஃபால்கோட டைட்டன் ஃபார்ம் அங்கே வந்து நம்ம காலியோட சாப்பிட்டு முடிக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் ஒரு ரெண்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸோட முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பொறுத்து தான் பார்க்கணும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த எபிசோட் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.